உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, இஸ்லாமியர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் சரி, உதவி செய்தாலும் சரி, பாராட்டினாலும் சரி, ஊக்கப்படுத்தினாலும் சரி, அவர்களை இந்த இஸ்லாம் சமூகம் என்றுமே நன்றி உணர்வோடு நினைவில் வைக்கும், அவர்களுக்கு நன்றியை செலுத்தும். அந்த அடிப்படையில் பீகாருடைய அரசு இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்துருக்கு. பீகார் பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஜனதா தளம் என்ற கட்சி இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்சியின் கீழே இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தி வழங்கப்பட்டிருக்குன்னா, வரக்கூடிய ரமணான் முழுவதுமே அரசு ஊழியர்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குது. என்னென்னா, நீங்கள் வேலைக்கு ஒரு மணி நேரம் தாமதமாக வரலாம், அதே மாதிரி வேலை முடிந்து ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் சென்று விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக ரமணான் காலத்தில் முஸ்லீம்களுக்கு இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க செயல்தான். ஏன்னா ரமணான் காலம் முழுவதுமே நோன்பு நோற்போம், அதே மாதிரி இரவு நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும். அதனால் இந்த தூக்கம் என்பது கொஞ்சம் அன்பேலன்ஸாக காணப்படும். அதனால் வேலைக்கு லேட்டாக வரக்கூடிய சூழல் வரும். அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் போனோம்னா தெராவுடைய தொழுகைகள் நமக்கு கிடைக்கும், இசா தொழுகை கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அரசு வேலைன்னு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட காலைல ஒரு 9 மணிலேருந்து ஒரு 6 மணி வரை இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த ஒரு மணி நேரம் பேலன்ஸ் என்பது அவனுடைய இபாதத்தில் இன்னும் கூடுதலாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது. அந்த அடிப்படையில் நிதிஷ்குமார் இதை வழங்கினது பாராட்டத்தக்க செயல். நிச்சயமாக அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஆனால் நிதிஷ்குமார் யாதவை பிஜேபி இன்றைக்கி எப்படி கையாளுது தெரியுமா? குறிப்பாக பீகாரின் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய்னு சொல்லக்கூடியவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டுச்சு இல்லை, அவர்களுடைய கொள்கைகளை எடுத்து இந்த நிதிஷ்குமார் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த கட்சியை தடை செய்ய வேண்டும், இந்த கொள்கைகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். இதென்ன ஒரு சார்பு நிலையில் இருக்குது? அவர்களுக்கு மட்டும் ஒரு நீதியா? எங்களுக்கும் உரிமை வேணும்ல, எங்களுக்கும் இது மாதிரி உரிமைகளை வழங்குங்க அப்படின்னு சொல்லும் போது அரசு தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது முன்னாடியே வழங்கப்பட்ட ஒரு உரிமை தான். முன்னாடி காலங்களில் வந்து இது மாதிரி இந்த ஒரு மணி நேரம் பேலன்ஸ் தளர்வு என்பது, வேலை தளர்வு என்பது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சஞ்சய் சும்மா இல்லை, நான் ராமநவமி கொண்டாடுவேன், நவராத்திரி கொண்டாடுவேன், இதற்கெல்லாம் எங்களுக்கு தளர்வு வேணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய குண்டை தூக்கி போடுறாங்க. ஆனால் இவர்கள் போலி ராம பக்தர்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் முஸ்லீம்கள் பன்னெடுங்காலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கூடிய வேலையை உடனடியாக நாங்கள் ஏன் இதை செய்கிறோங்கிற ஒரு கேள்வி எழுப்பு, இல்லை இல்லை நாங்களும் இது மாதிரி செய்வோம், புர்கா பாருங்க பன்னெடுங்காலமாக போட்டிருந்தாங்க, ஆஹா நீ புர்கா போறியா, நான் காவி துண்டை போடுவேன், நீ பாங்கு சொல்றியா, நான் என்ன பண்ணுவேன், விநாயகர் பாட்டை போட்டு விடுவேன், ராமர் பாட்டை போட்டு விடுவேன்னு சொல்லிட்டு இணையா போடுறது. ஆனா இவ்வளவு காலமாக இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த பாட்டுலாம் போட்டிருக்க மாட்டான், ராமன் பஜனைலாம் பாடியிருக்க மாட்டான். அப்ப இது போலி பக்தத்தனம் தான் சொல்ல முடியும். இந்த போலி நாடகத்தை நாம் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிஎஃப்ஐன்னு சொன்ன பின்னாடி ஒரு விஷயம் வருது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்குது, அதோடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்படுது, அதற்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு இருக்குது, தீவிரவாதிகளை வளர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல காரணங்கள் அடிப்படையில் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செஞ்சிருச்சு. இருக்கக்கூடிய வேலையில் கூட அதோடைய ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி வெளிவருதில்ல, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2050 இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு தீவிரவாத கண்ணோட்டத்தோட பிஎஃப்ஐ இயங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாஜக அமைச்சகம் குற்றச்சாட்டு செலுத்துது. அதே மாதிரி இந்த காலிஸ்தான் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களும் தீவிரவாதிகள் தான், எப்படி இந்தியாவை துண்டாடக்கூடிய வேலையை செய்யலாம், இன்றைக்கி லண்டனில் பாருங்கள் பிரிட்டனில் கொடியை இந்திய கொடியை இறக்கி காலிஸ்தான் கொடியை ஏற்றியிருக்கிறாங்க. அப்போ இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தானே, இந்தியாவை இன்றைக்கும் பிளவுவாதத்தின் அடிப்படையில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்களே பேசக்கூடிய இந்த பாஜகட்டை நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் பேசக்கூடியது சரியா, இந்து ராஷ்டிரம் என்பது சரியா, இந்தியாவில் ஒரே மதம் தான் ஆட்சி செய்யணும், அது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவினைவாதம் தானே, இதற்கு உங்களுடைய பதிலடி என்ன? வந்து இந்தியா வந்து முஸ்லீம் நாடாக மாற்றும் பிஎஃப்ஐ தடை, காலிஸ்தான் தனி நாடு வேணும்னு சொல்லி அவர்களுக்கான தடை கைது, அப்போ உங்களை யார் கைது செய்கிறது?
நீங்கள் இந்து ராஷ்டிரம் சொல்லக்கூடிய பிரிவினையை தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், நீங்களும் இந்த நாட்டிற்கு துரோகிகள் தான். அப்போ பாஜக அரசை தான் தடை செய்ய வேண்டும், ஏன்னா இவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இந்து ராஷ்டிரம் எனும் கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ இந்த வேளையில் இந்த பீகாருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக வரவேற்கத்தக்க செயல்பாடு. நிச்சயமாக பீகாரில் இந்த அறிவிப்பு என்பது முஸ்லீம்கள் மத்தியில் வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கேள்விகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அசோக் சௌத்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், அதாவது ஐக்கிய ஜனதா தளத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. இந்த இந்துத்துவவாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்து முஸ்லீம்கள் என்பது யார் தெரியுமா, இந்தியாவில் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்துக்களை அடித்து கட்டாயப்படுத்தி இஸ்லாம் மதத்துக்கு மாத்திட்டாங்கன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அயோக்கியர்கள். உண்மை என்ன தெரியுமா, இங்கு வாழக்கூடிய 90% முஸ்லீம்கள் எல்லாமே பிறப்பால் இந்துக்களாக இருந்திருக்கலாம், பல்வேறு ஜாதிய கூறுகளாக பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஜாதி மற்றும் தீண்டாமை காரணமாக ஒரு சமத்துவத்தை நாடி, சகோதரத்துவத்தை நாடி, சுதந்திர காற்றை சுவாசிக்கும் வண்ணமாக இஸ்லாமினும் கண்ணியமான மார்க்கத்தை அவங்க தேர்வு செஞ்சாங்க, இன்னைக்கு கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே வாழக்கூடியவர்கள் எல்லாமே இந்த நாட்டுடைய பூர்வகுடி மக்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த சங்கிகள் இதை பொய்யாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அமெரிக்கா, அரபு நாடுகள், லண்டனு, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து இங்கே வரல, அவர்கள் இந்த நாட்டுடைய பூர்வகுடி மக்கள், இவர்கள் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த அசோக் சௌத்ரி சிறப்புகள்கிட்ட அடித்த மாதிரி கேள்விகளை கனலாக எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ அசோக் சௌத்ரி ஆகட்டும், ஐக்கிய ஜனதா இந்த கட்சியுடைய நிதிஷ்குமார் மற்றும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், இவர்கள் அனைவர்களுக்கும் நிச்சயமாக வாழ்த்துக்கள். அப்போ வரக்கூடிய ரமணானில் முஸ்லீம்கள் இந்த சலுகையை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இது கூடாகத்தான் பீகாரில் நம்ம எப்பயும் சொல்லக்கூடிய உவைசி வந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு. என்னென்னா கிட்டத்தட்ட 50 இடங்களில் நான் இந்த டைம் நிற்கணுங்க, போன டைம் நான் தவறு செஞ்சுட்டேன், அதனால் இந்த டைம் 50 இடத்துல நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வச்சிருக்கிறாரு. இவர் 2020 பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சீமாஞ்சல் அப்படிங்கிற இடத்துல நின்று ஒரு 4 MLAக்களை எடுக்கிறார். ஆனால் இந்த 4 MLAக்கள் நிலைத்து இந்த கட்சியில் கிடையாது. ஜம்பலிங்கமாக என்ன பண்ணிடுறாங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருக்குல்ல லல்லு பிரசாத் யாதவ், இவருடைய கட்சிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஸோ இவர் வெக்ஸாகி இந்த டைம் நான் விடமாட்டேன், 50 இடத்துல நிற்பேன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கு மெகா கூட்டணியாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் இந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளம் போன்ற இந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு பெரிய தலைவலி வந்திருக்கேன். ஏன்னா மீண்டும் இவர் உள்ள வந்து முஸ்லீம் ஓட்டுகளையெல்லாம் எடுத்தாங்கன்னா இங்கே டிவைட் ஆகும், மீண்டும் என்னாகும், ஒரு பிரிவினை நிலை வந்து பாஜக உள்ள வந்துருமோங்கிற ஒரு கேள்விதான் வரும். அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஐயங்கள் வந்து ஐக்கிய ஜனதா தளமாகட்டும், ராஷ்ட்ரிய ஜனதா தளமாகட்டும் ஒரு அச்சத்திலேயே நிற்கிருக்காங்க. அப்போ உவைசியுடைய நிலைப்பாடு இன்னும் கூர்மையாக, இன்னும் தெளிவாக மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது நமது தாழ்மையான கோரிக்கையாக இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.